வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஸ்கே சிம்பிள் லெக்சர்ஸ் அண்ட் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் பத்தி தான். அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ், அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், என்னென்ன கோர்சஸ் இந்த வருஷத்துக்கான அட்மிஷனுக்கு அவைலபிள் இருக்கு, அப்புறம் அதோட ரேங்கிங், அதாவது என்ஐஆர்எஃப், என்பிஏ, நாக், அண்ணா யூனிவர்சிட்டி ரேங்கிங் பத்தி பார்க்க போறோம். அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்ல எப்படி கட் ஆஃப், எந்த கட் ஆஃப் இருந்தா இந்த காலேஜ் சீட் கிடைக்கும், அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாலே சீட்ஸ் எவ்வளவு அவைலபிள் இருக்கு, இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், மற்ற டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் போல பல டீடைல்ஸ் பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பட்டன் பெல் பட்டனை மறக்காம அழுத்துங்க மேலும் தகவலுக்கு. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் பத்தி பேசுறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ஏன்னா நானும் இந்த காலேஜ் தான் படிச்சேன், நானும் இந்த காலேஜோட அலுமினி தான். இதை வந்து ஆர்இசி சென்னை அப்படின்னு ரொம்ப ஃபேமஸா சொல்லுவாங்க. சென்னையில இருக்க எல்லாருக்குமே தெரியும். இது வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க தண்டலம் ஒரு ஊர்ல தான் இருக்கு. ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஹுண்டை கம்பெனிக்கு வெரி க்ளோஸ்ல இருக்கவங்க இந்த காலேஜ். இதோட கவுன்சிலிங் கோட் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்இஏ வந்து கோட் வந்து 1211. இந்த காலேஜ் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1997ல வெறும் 3 கோர்ஸோட ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆயிடுச்சு இந்த கோர்ஸ் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் பிஃபோர் வந்து இந்த காலேஜ் அட்டோனமஸ் இன்ஸ்டியூஷன் ஆயிடுச்சு. சோ அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல தான் வருது, பட் அட்டோனமஸ் இன்ஸ்டியூஷன் அது. இது என்ஐஆர்எஃப் ரேங்கிங்லாம் வாங்கியிருக்கு. சோ 106 வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங். அண்ணா யூனிவர்சிட்டி ரேங்கிங் பாத்தீங்கன்னா டாப் 5ல இந்த காலேஜ் எப்பவுமே இருக்குது ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஏகப்பட்ட அண்ணா யூனிவர்சிட்டியோ, நாக்கோ, என்பிஏவோ சொல்ற எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பக்காவாக வச்சு அடிக்வேட்டா வச்சு சூப்பரா இருக்கும் உங்க காலேஜ். பிளாக்ஸ்ல இருந்து ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து எல்லாமே ஹைஃபையா இருக்கும். ஹாஸ்டலும் பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி சூப்பரா இருக்கும். ரெண்டு ஹாஸ்டல் இருக்கு, வித் ஏசி அண்ட் வித்தவுட் ஏசி. ஹாஸ்டலும் சூப்பரா இருக்கும், ஃபுட்டும் சூப்பரா இருக்கும். நான்வெஜ் கிடையாது, வெஜ் மட்டும் தான் இங்க அவைலபிள் இருக்கும். கேன்டீன்ல நான்வெஜ் அவைலபிள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா யூஜியில மட்டுமே இப்ப 16 கோர்சஸ் அட்மிஷன் வைக்கிறாங்க. பிஜியில வந்து 10 கோர்ஸும். இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா பிஹெச்டி பண்றதுக்கான ஒரு ரிசர்ச் சென்டர். சோ சென்டர் ரிசர்ச் சென்டரும் வச்சிருக்காங்க. ரிசர்ச் சென்டர் வந்து 9 கோர்சஸ்க்கு அவைலபிள் இருக்கு. நம்ம இப்ப அட்மிஷன் பத்தி, யூஜி அட்மிஷன் பத்தி பாக்கிறதுனால நம்ம யூஜியை பத்தி ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இதுல இருக்க யூஜி கோர்சஸ் என்னென்ன பாத்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ், அப்புறம் புது கோர்ஸ் போல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் செலக்ட் பண்ணுற கோர்ஸ் இது, இதையும் இருக்குங்க. இது இல்லாமல் நிறைய எம்பிஏ பிஜி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கோர் கோர்சஸ், பயோடெக்னாலஜிலேருந்து ட்ரிபிள்இலேருந்து பவர் ட்ராயிங்ஸ், கம்யூனிகேஷன் போன்ற பல சிஎஸ்சி போல பல பிஜி கோர்சஸும் அவைலபிள் இருக்கு. அதே போல பிஹெச்டியும் பண்ணலாம் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோல. அப்புறம் பாத்தீங்கன்னா நாக் அக்ரிடேஷன் சொல்லியிருந்தேன். ஸோ நாக் அக்ரிடேஷன் ஏ கிரேட் நம்மளுக்கு நம்ம காலேஜ் கொடுத்துருக்காங்க. என்பிஏ அக்ரிடேஷன் காலேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல், யூஜி அண்ட் பிஜி போத் ஆர் அக்ரிடேட்டட், சிவில் இன்ஜினியரிங் அக்ரிடேஷன் வாங்கியிருக்கு, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியர். இந்த கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய கோர்சஸ், பட் குயிக்காகவே அவங்க இமீடியட்டாக கோர்ஸ் ஆரம்பித்த ஒரு 3-4 வருஷத்துலேயே அந்த ஃபஸ்ட் பேட்ச் போன உடனே அவங்க வந்து அக்ரிடேஷன் அப்ளை பண்ணி வாங்கிட்டாங்க. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே என்பிஏ அக்ரிடேஷன். ஒரு காலேஜ் சூஸ் பண்ணும்போது இந்த எம்பிஏ, நாக், என்ஐஆர்எஃப் இது ரொம்ப மூணுமே ரொம்ப முக்கியவங்க. இதே போல் தான் டாப்பில் இருக்குது காலேஜ் நம்ம டிசைட் பண்ண முடியும். அதே போல் அண்ணா யூனிவர்சிட்டி ரேங்கிங்ல இவன் டாப்பில் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த காலேஜ் எல்லா லிஸ்ட்லேயும் டாப்பில் இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ்மெண்ட் ஃபெசிலிட்டி இருக்க காலேஜ். எவ்ரி இயர் மோர் தன் 90% ஸ்டூடெண்ட்ஸ் கெட் பிளேஸ்ட் இன் திஸ் காலேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் கம்பெனிஸும் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து அக்ரிடேஷன் கொடுத்துருக்காங்க. காக்னிசன்ட் டெக்னாலஜிஸ், விப்ரோ, டிசிஎஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பை அசோக் லீலேண்ட். ஸோ அசோக் லீலேண்ட் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸே இந்த காலேஜை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜில் எப்படி சீட் வாங்குறது, அதாவது அட்மிஷன் எப்படி நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா, இன்னொன்று வந்து கவுன்சிலிங் கோட்டா. மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் கவுன்சிலிங் கோட்டாவும் இருக்கிற சீட்ஸை 50% பிரிச்சுக்கிறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட்டில் 50% ஆஃப் த சீட்ஸ், கவுன்சிலிங் அதாவது டிஎன்இஏ டோட் நடத்துகிற கவுன்சிலிங்ல 50% ஆஃப் த சீட்ஸ் போயிடும். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற ஃபீஸ் கிட்டத்தட்ட 1,50,000 கிட்ட வருங்க ஃபீஸ் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் நான். இது இல்லாமல் ட்ரான்ஸ்போர்ட் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ட்ரான்ஸ்போர்ட் எல்லாம் ஏசி தான், 50,000 கிட்ட ஆகும். ஸோ வந்து இது மேனேஜ்மெண்ட் ஃபீஸ். கேப்டிவேஷன் கேட்டா, கேபிடேஷன் கேட்டா நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கும்.
பட் மார்க்ஸ் அதிகமாக இருந்தால் கேபிடேஷன் கண்டிப்பாக குறைப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கோட்டா. கவுன்சிலிங் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா வெறும் உங்களோட மெரிட் பேஸ் அதாவது உங்களோட கட் ஆஃப் பொறுத்து தான் நீங்கள் சீட் எடுக்க முடியும். இந்த காலேஜுக்கு நான் கேட்டகரி வைஸ் என்னென்ன கட் ஆஃப் தேவை அப்படின்னு சொல்கிறேன். ஓசி கேட்டகரியாக இருந்தால், ஓசி கேட்டகரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 185 அபோவ் இருந்தால் மட்டும்தான் இந்த காலேஜில் சீட்ஸ் கிடைக்கும். பிசி ஓபிசியாக இருந்தால் 175 அபவ் இருக்கணும் உங்களோட கட் ஆஃப். எம்பிசியாக இருந்தால் 170 அபவ் இருக்கணும், அப்போ தான் இந்த ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஎஸ்டிக்கு மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதாவது 140 கட் ஆஃப் இருந்தால், 140 அபவ் கட் ஆஃப் இருந்தால் கண்டிப்பாக இந்த காலேஜில் உங்களுக்கு சீட் நிச்சயம், ஓகேங்களா? ஸோ இது வந்து கவுன்சிலிங்கில் நீங்கள் எடுக்க வேண்டிய கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லிட்டேன். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்த்தீங்கன்னா வெறும் கவர்மெண்ட் ஃபீஸ் தான், அது அரௌண்ட் 65,000-70,000 தான் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஃபீஸ் வரும். ஸ்காலர்ஷிப்பும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன ஸ்காலர்ஷிப்? எஸ்சிஎஸ்டி, ஃபஸ்ட் கிராஜுவேட் எதுவாக இருந்தாலும், நீங்கள் ஓபிசி ஸ்காலர்ஷிப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு கண்டிப்பாக காலேஜ் வந்து சூப்பர் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சூப்பரான பல காலேஜஸோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். நீங்கள் பெஸ்ட் காலேஜாக சூஸ் பண்ணி உங்கள் கெரியரை சூப்பராக கொண்டு போங்க. கங்க்ராட்ஸ், தேங்க்யூ. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள்.